हेलो एवरीवन, वेलकम टू अवर चैनल। इन द वीडियो ला 10 स्टैंडर्ड एनसीईआरटी मैथ्स चैप्टर 3 पेयर ऑफ लीनियर इक्वेशंस इन टू वेरिएबल्स एक्सरसाइज 3.2 ला सेकंड सम பார்க்க போறோம். ऑन कंपेयरिंग द रेशियोस a1 by a2 b1 by b2 एंड c1 by c2 फाइंड आउट whether द लाइंस रिप्रेजेंटिंग द फॉलोइंग पेयर ऑफ लीनियर इक्वेशंस इंटरसेक्ट एट अ पॉइंट आर पैरेलल कोइंसिडेंट அண்ட் இன்டர்செக்டிங். அது வரும் எழுதலதில். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5x-4y+8=0 அண்ட் 7x+6y-9=0. இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம a1 வேல்யூஸ் a1 b1 அண்ட் c1 வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி a2 b2 அண்ட் c2 வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்செக்டிங் லைன்ஸ் இல்லை கோயின்சிடென்ட் லைன்ஸா இல்லை பேரலல் லைன்ஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை a1x+b1y+c1=0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் a2x+b2y+c2=0. இப்போது நம்மளுக்கு a1 இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 5 இருக்குது, b1 இருக்கிற இடத்துல -4 அண்ட் c1 இருக்கிற இடத்துல 8 இருக்குது. இப்போ அதே மாதிரி a2 7, b2 6 அண்ட் c2 -9. இப்போ இங்கே பார்த்தோம்னா a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. என்ன இருக்குது a1 என்ன இருக்குது, 5/7 இருக்குது. b1/b2 என்ன இருக்குன்னா -4/6. இதுவோ ஈக்குவல் கிடையாது, வேறு வேறு வேல்யூஸ் வருது. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அது என்ன கண்டிஷனை நம்மளுக்கு கொடுக்குதுன்னா a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. தட் இஸ் அப்படின்னா நம் என்ன அர்த்தம்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ், இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஏன்னா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9x+3y+12=0, 18x+6y+24=0. இப்போது இதுக்கு வந்து நம்ம a1=9 எழுதிக்கிறோம், b1=3 அண்ட் c1=12. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம எழுத போகிறோம், a2=18, b2=6 அண்ட் c2=24. இப்போ பார்த்தீங்கன்னா a1/a2 இதுக்கு வந்து என்ன வருது, 9/18 கிடைக்குது. தட் இஸ் 1/2. இப்போ b1/b2=3/6, தட் இஸ் =1/2. c1/c2=12/24, that is equal to 1/2. That is 12 ones are 12 twos are 3 ones are 3 twos are 9 ones are 9 twos are. இப்படி சால்வ் பண்ணும் போது a1/a2 b1/b2 அண்ட் c1/c2 இது மூணுமே வந்து ஈக்குவலான வேல்யூஸ் கிடைக்குது நம்மளுக்கு. தட் இஸ் a1/a2=b1/b2=c1/c2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த லைன்ஸ் ஆர் கோயின்சிடென்ட். ஸோ த லைன்ஸ் ஆர் கோயின்சிடென்ட்னா நம்ம இந்த சம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது தேர்ட் சப்டிவிஷன், 6x-3y+10=0 அண்ட் 2x-y+9=0 இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் சம்மு. இப்போ a1=2
6, b1 equal to minus 3 and c1 is equal to 10. Sign you correct ah potukonga appadi illatina vandu sum thappa varadhukku chances irukku. A2 is equal to 2, b2 is equal to minus 1, c2 is equal to 9. So a1 by a2 is equal to 6 by 2, 2 1s are 2 3s are, that is 3 by 1. Ipo b1 by b2 equal to minus 3 minus 1, minus minus cancel aidum. Arthadu c1 by c2 equal to 10 by 9. Ipo pathina a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஸோ த லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.